சமூக தீமைகளை ஒழித்து ஏழை எளிய மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த பயன்பட்டது தமிழக சட்டப்பேரவை என்று குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் புகழாரம் சூட்டியுள்ளார். சட்டப்பேரவை நூற்றாண்டு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேரவையில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் மு கருணாநிதியின் உருவப்படத்தையும் திறந்து வைத்தார். சமூக தீமைகளை ஒழித்து ஏழை எளிய மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த தமிழக சட்டப்பேரவை பயன்பட்டதாக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தெரிவித்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் சென்னை சட்டமன்ற கவுன்சிலின் நூற்றாண்டு விழா மற்றும் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் திருவுருவ படத்தை திறந்து வைத்து பேசுகையில் அவர் இதை தெரிவித்தார். இந்த மன்றத்தில் நாட்டிற்காக உழைத்த தலைவர்களை நினைவுகூரும் வகையில் அவர்களுடைய திருவுருவ படம் வைக்கப்பட்டிருப்பது மட்டற்ற மகிழ்ச்சி என்றும் இதுவரையில் திருவள்ளுவர் மகாத்மா காந்தி சி ராஜகோபாலாச்சாரி சி என் அண்ணாதுரை கே காமராஜ் ஈவேரா பி ஆர் அம்பேத்கர் முத்துராமலிங்க தேவர் முகமது இஸ்மாயில் சாஹிப் எம் ஜி ராமச்சந்திரன் ஜே ஜெயலலிதா ராமசாமி படையாட்சி வாவூர் சிதம்பரம் பிள்ளை பி சுப்பராயன் மற்றும் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் வரிசையில் இந்த அவையில் நீண்ட நாள் தமிழகத்தில் ஆட்சி செய்து தனி முத்திரை பதித்து மறைந்த கருணாநிதியின் திருவுருவ படத்தை திறந்து வைப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று குடியரசுத் தலைவர் கூறினார். நாடு விடுதலை பெற்று 75வது நிறைவு விழாவை கொண்டாடும் போது நாட்டுக்காக உழைத்த பல்வேறு கொள்கை உடையவர்களால் நாம் இன்று விடுதலையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை இன்றைய இளைய தலைமுறையினர் மறந்துவிடக்கூடாது என்று குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கேட்டுக் கொண்டார். கருணாநிதி அவர்கள் தனது 14 வயதிலேயே அரசியலில் ஈடுபட்டு 13 முறை தமிழக சட்டப்பேரவையின் உறுப்பினராகவும் 5 முறை முதலமைச்சராகவும் இருந்து ஏழை எளிய மக்கள் பெண்கள் குழந்தைகள் என அனைத்து மக்களும் பயன்பெறும் வகையில் பல்வேறு சட்டங்களை இயற்ற இந்த மன்றத்தில் பாடுபட்டவர் என்றும் புகழாரம் சூட்டினார். கருணாநிதி அரசியலில் மட்டுமல்லாது கலைத்துறையிலும் இலக்கியத்திலும் அவர் ஆற்றிய பங்கு மகத்தானது என்று புகழாரம் சூட்டினார். What can I say about his contributions to Tamil literature and cinema? What I know is that there are very few political leaders who are so passionate about language. For him, his mother tongue was the object of worship. Tamil, of course, is one of the greatest and the oldest languages of humankind. The whole world takes pride in its rich heritage, but it was Karunanidhi who ensured that it was granted official recognition as a classical language. Kalainjar was a leader in a class of his own. He was among the last links we had with the stalwarts of our national movement. Ladies and gentlemen, it is to those stalwarts that my thoughts go as the nation celebrates the 75th anniversary of independence. தமிழக சட்டப்பேரவை நூற்றாண்டு விழா நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று உரையாற்றிய ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் அனைவருக்கும் மாலை வணக்கம் என தமிழில் கூறி தமது உரையை தொடங்கினார். 2021 ஆண்டின் நூற்றாண்டு விழா காணும் தமிழக சட்டப்பேரவை பல்வேறு மாபெரும் தலைவர்களை சந்தித்துள்ளது என்று கூறி மூதறிஞர் ராஜகோபாலாச்சாரி பக்தவச்சலம் அறிஞர் அண்ணா கலைஞர் கருணாநிதி எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்ற தலைவர்கள் முதலமைச்சர்களாக பணியாற்றியதை குறிப்பிட்டார். I would like to briefly to touch upon the greatness of Thiru M. Karunanidhi. For a person to be a chief minister of Tamil Nadu for 5 times and to win every election that he fought in his political career is indeed a remarkable achievement. சட்டப்பேரவை நூற்றாண்டு விழாவுக்கு முன்னிலை வகித்து சிறப்புரையாற்றிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழ்நாடு சட்டப்பேரவையின் சிறப்புகளை பட்டியலிட்டார். நூற்றாண்டு கண்டுள்ள தமிழக சட்டப்பேரவை மகளிருக்கு வாக்குரிமை தேவதாசி முறை ஒழிப்பு பெண் குழந்தை பாதுகாப்பு மாநில சுயாட்சி டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் உருவாக்குவதற்கான மசோதா தகவல் அறியும் உரிமை சட்டம் ஆகியவற்றை குறிப்பிட்டார். மாற்றுத்திறனாளிகள் திருநங்கையர் போன்ற பிரிவினருக்கும் பேரவை தொடர்ந்து நலத்திட்டங்களை நிறைவேற்றி செயல்படுத்தி வருவதாகவும் அவர் கூறினார். 5 முறை முதலமைச்சராக செயல்பட்ட கலைஞர் கருணாநிதி நினைவை போற்றும் வகையில் சட்டப்பேரவையில் அவரது உருவப்பட திறப்பு முத்தாய்ப்பாக உள்ளது என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். இந்தியாவின் முதல் குடிமகனான குடியரசுத் தலைவர் அவர்கள்
தமிழன்னையும் தலைமகனான கலைஞர் அவர்கள் திருவுரு படத்தை திறந்து வைத்ததை எண்ணி தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மகிழ்கிறேன், கலைஞரின் மகனாக நெகிழ்கிறேன்.